வணக்கம் வியூவர்ஸ், சர்கார் தீம் மியூசிக். இந்த வீடியோ சர்காரின் தீம் மியூசிக்கை பற்றிய ஸ்பெஷல் தகவல். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் மனிதாபிமானம் அதிகம் மிகுந்த ஒரு மனிதர் என்றால் அது விஜய் மட்டும்தான். அடுத்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், அதுவும் தமிழர்கள் குறிப்பாக ஏழை மக்களுக்கு என்றால், முதலில் குரல் கொடுப்பவர் விஜய் தான். விஜய் நடிக்க ஏர் முருகதாஸ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரித்து வரும் படம் சர்கார். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் ஜூன் 21 மாலை வெளியானது. இதனை அடுத்து ஜூன் 22 இதன் செகண்ட் லுக் வெளியானது. இதில் விஜய் ஸ்டைலிஷாக காஸ்ட்லியான காரில் லேப்டாப் ஆபரேட் செய்வது போல விஜய் அமர்ந்திருக்கிறார். மேலும் சில நிமிடங்களில் மூன்றாவது ஒரு போஸ்டரும் வெளியிடப்பட்டது. இந்த மூன்று சர்கார் போஸ்டர்களும் இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது. அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த படம் மெர்சல். இப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ஹிட் ஆனது. பெரும் ஹிட்டான பாடல் ஆளப்போறான் தமிழன் என்ற பாடலாகும். தற்போது மெர்சல் வெற்றியை தொடர்ந்து ஆளப்போறான் தமிழன் பாடலாசிரியர் விவேக் அவர்கள் விஜயின் சர்கார் படத்திற்கும் பாடல் எழுதியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளதாவது, மீண்டும் ஏஆர் ரஹ்மானுடன் இணைவது மிக பெருமையாக உள்ளது. ஏஆர் முருகதாசுடன் சேர்ந்து வேலை செய்து எனது கனவு, த்ரில்லிங்கான வேலை, இரட்டிப்பான மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தொடங்கிய சர்காரின் படப்பிடிப்பு கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த படத்தில் இடம்பெறும் ஓபனிங் பாடலை அமெரிக்காவில் உள்ள லாஸ் வேகாஸ் மாகாணத்தில் படமாக்க உள்ளனர். அடுத்து ஜூலை மாத இறுதியில் அங்கு படப்பிடிப்பு நடைபெற இருக்கிறதாம். விஜயின் பிறந்தநாள் ஸ்பெஷலாக படத்தின் பெயர் வந்துவிட்டது. அடுத்தடுத்து படத்தை பற்றிய விஷயங்களும் வெளியாகவும் உள்ளது. விஜய் ஏஆர் ரஹ்மான் கூட்டணியில் உதயா, அழகிய தமிழ் மகன், மெர்சல் படத்தை தொடர்ந்து சர்கார் படமும் உருவாகி வருகிறது. இந்த படங்களில் விஜய்க்கும் தீம் பாடல்கள் இல்லை. ஆனால் இவர்களது கூட்டணியில் தயாராகும் சர்கார் படத்தில் விஜய்க்கு முதன் முதலாக தீம் பாடல் அமைய இருக்கிறது. சர்கார் படத்தின் தீம் மியூசிக்காக யாரெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கீங்களோ கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.